அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிரான்சிட் எதா இருக்க கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் தனுசு ராசியை பொறுத்தவரையிலே ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த ஐந்து கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு டிரான்சிட் ஆயிருக்கார் இதுவரையில் ஐந்தாம் அதிபதி ஆறுல இருந்தார் அதனால தனுசு ராசிக்கு மிகப்பெரிய சவால்கள் இருந்திருக்கும் கடந்த இரண்டு மாதங்களில் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி மேபி இந்த ஜனவரி பிப்ரவரியில் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப ப்ராப்ளம் இருந்திருக்கும் எதிர்பாராத வெளியில் சொல்ல முடியாத சில ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகளை கூட அவங்க சந்திச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்த தனுசு ராசினியர்களே ஆறாம் இடத்துல இருந்த ஐந்து கூடையவன் இப்போ ஏழாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் அதே போல ஏழு கூடையவனும் ஐந்து கூடையவனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள் புதன் செவ்வாய் ஸோ அஞ்சு உங்களுக்கு ஏழு கூடியவன் ஐந்தாம் இடத்திலும் ஐந்து கூடியவன் ஏழாம் இடத்திலும் சென்றிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு தான் நாம சொல்லணும் அதே போல உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பாக்ய ஸ்தான அதிபதி சூரியன் உங்க பஞ்சமஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் இது என்ன சொல்றது ஒரு பக்கம் பரிவர்த்தனை யோகம் அஞ்சு ஏழு சம்பந்தப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் அதிபதி உச்சம் அப்போ தனுசு ராசி நேயர்களே இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தான அதிபதி இதனால் உச்சத்தில் அடைந்திருக்கிறான் உச்சமடைந்திருக்கிறான் என்று சொல்கின்ற பொழுது தனுசு ராசி நேயர்களே கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே நீங்க செய்து வரைக்கின்ற முயற்சிகள் என்னெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க என்னெல்லாம் நீங்கள் வந்து முயற்சி எடுத்திருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறுவதற்குரிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேயர்களே அப்போ எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த விஷயத்தை ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுப்பீர்கள் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு பாயிண்ட் ஏதேனும் ஒரு விஷயத்தை கையில் எடுப்பீர்கள் என்று சொன்னால் அதில் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு சிறிய தொழில்துறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து ஒன்பதாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் அதுவும் பஞ்சமஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் அங்கிருந்து தன்னுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் சோ இதெல்லாம் நான் வச்சு பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அதே போல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க அது பெரிய இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கலாம் பெரிய ஷாப் மாலாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் எனி ஒன் பிஸ்னஸ் கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம் எனி ஒன் பிஸ்னஸ் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உங்கள் தொழில் துறையை பொறுத்தவரையில் குறிப்பாக அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் அதே போல லாஜிஸ்டிக் செய்யக்கூடியவங்க கார்கோ ஷிப் கார்கோ ஏர் கார்கோ ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அந்த செய்யக்கூடியவர்கள் கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே உங்க தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் காரிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே சார் உங்களுக்கு நல்ல பொசிஷன் சொல்றீங்க நல்ல விஷயங்களை சொல்றீங்க ஆனா இது எனக்கு நடக்கவில்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சொல்லக்கூடியது அனைத்தும் பொதுவான பலனாகும் உங்களுக்கு குறிப்பிட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஆரஸ்கோப்போடைய அனலைஸ் பண்றதுதான் சிறப்பானதாக இருக்கும் அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து நம்ம அதை சொல்லுவோம் ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதே போல தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை ஏன்னா தனுசு ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கடன் பிரச்சனை கூடவே வந்துருங்க ஸோ இந்த கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதம் தொழில் நன்றாக இருக்கும் பிஸ்னஸ் நன்றபடியாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அப்படி வரவு செலவுகள் அதிகரிக்கின்ற போது இன்ட்ரெஸ்ட் கட்ட இது போன மாதத்தில் இன்ட்ரெஸ்டே கட்டலைன்னா இந்த மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஸோ வரவு செலவுகள் அதிகரிக்கின்ற போது நிச்சயமாக உங்களுக்கான முன்னேற்றம் ஸோ கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல அடமானம் வைக்கிறதோ இல்லை அந்த லோன் சம்பந்தப்பட்டது லோனுக்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி முயற்சிகளை ஏதேனும் எடுத்திருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கான அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல அரசாங்கம் சார்ந்து அரசியல் சார்ந்து
அல்லது வந்து கவர்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே அரசாங்கம் சார்ந்த பர்மிஷன் எடுத்து அரசாங்கம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அதுக்கு வந்து அப்ரூவல் தேவைப்படும், கலெக்டரோட உத்தரவு வேணும், தாசில்தார் உத்தரவு வேணும், ஸோ லோக்கல் போலீஸ் அதனுடைய பர்மிஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், டெண்டர் பிசினஸ் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், இந்த தொழில் எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், உங்க தொழில இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும். ஸோ உங்க அதே போல பிசினஸ் செக்டரை பொறுத்தவரை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்க தொழில இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அந்த உங்க தொழில் எதிரிகள் எல்லாம் துவம்சம் ஆவதற்கு அல்லது உங்க தொழில் எதிரிகள் எல்லாம் நீங்க சந்திப்பதற்கோ அல்லது அவங்களை எதிர்த்து நின்று போராடுவதற்கோ ஒரு இறை ஆற்றல், ஒரு எனர்ஜி இந்த மாதம் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு வழங்குகின்றன. அப்போ தொழில் எதிரிகள்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் அவங்கள ஈஸியாக சமாளித்து நிச்சயமாக அவங்களுக்கு தூக்கிறது ஓரமாக வச்சுட்டுலாம் நீங்கள் உங்களுக்கான பாதையை உங்கள் ரூட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி, நீங்கள் இலக்கையை நோக்கி, டார்கெட்டை நோக்கி நீங்கள் தாராளமாக முன்னெடுத்து செல்லலாம். அப்போது எங்களால் எதிரிகளை சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கான வழிமுறைகள் உள்ளது, எதிரிகளை சமாளிக்க முடியும் உங்களால், ஆனால் அதுக்கான வழிமுறைகள் பிராயச்சித்தங்கள் உள்ளன, அந்த ரகசியங்களை நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை கொண்டு நீங்கள் செக் பண்ணி தெரிந்து கொள்வது சிறப்பை தரும். அதே போல தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பம், மன பயம் நிலையானதாக இருக்கும், நிம்மதியின் மேல தூக்கம், சரியான தூக்கம் இல்லாதது, இந்த மாதிரி விஷயங்களாக கூட ஸ்ட்ரெஸ் அதிகமானதாக, மன அழுத்தம் அதிகமானதாக கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வருமானம் அது எப்படி அதிகரிக்குதோ அதே போல மனக்குழப்பங்கள், மன நிம்மதி இதெல்லாம் கூட கொஞ்சம் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான குழப்பங்கள் குறைந்து நிம்மதி இன்க்ரீஸ்க்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நல்ல தூக்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த குழப்பம் பயம், இது பயம் எதனால் இருக்கும்னாக்கா எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், தொடர்ந்து செகலிங் வந்துட்டு இருக்கிறதுனால கடன் பிரச்சனை இருந்ததுனால ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், இதனால் நமக்கு ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம கம்பெனிக்கு ஏதேனும் இடர்பாடுகளுக்கா, மந்திர மாந்திரிகள் தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பயங்கள் கூட, குழப்பங்கள் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி குழப்பங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து அதுக்கான வழிமுறைகள் நீங்கள் தெரிந்து பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும். தனுசு ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அரசியலை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களை ஏன் சொல்றேன்னாக்கா, அரசியலுக்கான களம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக அமைந்துள்ளது, நல்ல முன்னேற்றத்தை நோக்கி வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக உள்ளது. ஆனாலுமே கூட எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் ஒரு சைன் பண்ணணும், எந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பணத்தை கட்டணும், எங்கே செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டை, உங்களை ஹாரோஸ்கோப்பை கொண்டு செக் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுவீர்களே, ஆனால் வெற்றி உங்களுடையது தனுசு ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலி செக்ஷனை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, நிலையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். பேக் சப்போர்ட், உங்களுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் எதுனா உங்களுடைய ஃபேமிலி. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, ஏற்கனவே இந்த ஜென்ம சனியில் கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும், வம்பு வழக்குகள், ஸோ அது மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய பேர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கும், பஞ்சாயத்து பேசுறது வருது, மனக்கசப்புகள் எல்லாம் நிறையவே ஏற்பட்டிருக்கும். ஆனாலுமே கூட இந்த ஏப்ரல் மாதம் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஆனாலும் அதுக்கான பிராயச்சித்தங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கிரகம் நீங்கள் பிரிவதற்கு காரணமாக இருந்தது என்பதை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டும். அப்போ தான் நீங்கள் மீண்டும் பிரிந்த கணவன் மனைவி சார் நாங்கள் திரும்பி ஜாயின் பண்ண முடியுமானா முடியுமானா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ நாம் இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும். இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்த் சார்ட்டோ இல்லை பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதே போல் நடுவுலேயே லிங்க் வரும், அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதை எடுத்து நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அதை கையாளையே அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்கள்.